அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கடல் நீரை இனிப்பாக மாற்றும் முருகன் கோவிலில் இருக்கிற கிணற்றை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் பயனுள்ள விதமாகவும் இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அறுபடை வீடுகள்ல ஒன்றாக திகழ்கிறது திருச்செந்தூர் முருகன் கோவில். பெரும்பாலான முருகன் கோவில்ல குன்றின் மீது மலை மீதும் அமைந்துள்ள நிலையில இந்த கோவில் கடற்கரையை ஒட்டி அமைந்திருக்கு. பல்வேறு சிறப்புகள் பெற்ற இந்த கோவில பலரையும் அதிசயத்துல ஆழ்த்தும் ஒரு கிணறு இருக்கு. அதுதான் நாளி கிணறு. கடற்கரைக்கு மிக அருகாமையில் இந்த கிணறு இருந்தாலுமே இதில் சுரக்கும் நீரில் உப்பு கரிப்பதில்லை, மாறா இந்த நீர் இனிக்கிறது. இதன் பின் அறிவியலை கண்டு உணரும் பலரும் பலவிதமான காரணங்களை கூறினாலும் அவை ஏற்புடையதா இல்லை. இதில் பெரும்பாலானோர் கூறும் காரணம் என்ன அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, கடல் மண்ணில நீருடைய வடிகாட்டப்பட்டு உப்புத்தன்மை நீக்கப்பட்டு இந்த நீர் கிணற்ற அடைகிறது என்பதுதான். ஒருவேளை அதுதான் காரணம் என்றா, அந்த பகுதியில இருக்கிற அனைத்து கிணறுகள்லையும் இருக்கிற நீரும் இனிக்க வேண்டும். ஆனா உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாளி கிணறு தவிர அங்க இருக்கிற மற்ற கிணறுகள்ல இருக்கிற நீர்ல உப்புத்தன்மை கடுமையாக இருக்கும். அந்த கடற்பகுதியின் சுற்று வட்டாரத்துல சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் வரை இருக்கிற அனைத்து கிணறுகள்லையும் உப்பு நீரே கிடைக்கிறது என்று கூறப்படுது. ஆனா கடல்ல இருந்து வெறும் 100 முதல் 200 அடி தொலைவில் அமைந்திருக்கிற இந்த கிணறுல மட்டும் எப்படி சுவைமிக்க நீர் கிடைக்கிறது என்பது அறிய புராணங்களை புரட்டி பார்த்தா அதுல ஒரு சுவாரஸ்யமான தகவல் கிடைக்குது. முருகப்பெருமான் சூரபத்மன வதம் செய்தது இங்கதான் என்பது நம்ம அறிந்திருப்போம். அந்த போரின் போது முருகப்பெருமான் தன் படையில இருக்கிற வீரர்களின் தாகத்தை தீர்ப்பதற்காக தன் வேலின் மூலம் உருவாக்கிய கிணறே நாளி கிணறு அப்படின்னு புராணங்கள்ல கூறப்பட்டிருக்கு. அப்படி பார்த்தா கடவுள் உருவாக்கிய கிணற்றுல சுவையான நீர் வராம இருந்தால்தான் ஆச்சரியம். அறிவியலை நம்ம எவ்வளவு வளர்ச்சி கண்டிருந்தாலும் கடலோரத்துல அந்த கிணற்றுல மட்டும் எப்படி இன்று வர சுவையான நீர் வற்றாம கிடைக்கிறது என்பதை யாராலையுமே கண்டறிய இயலவில்லை என்பதுதான் உண்மை. தமிழர்களுடைய கடவுள் என்ற முருகப்பெருமானுக்கு பெயர் உண்டு. தமிழ் மக்களின் சரித்திரத்துல முருகனின் வழிபாடு எப்போதும் இருந்து வந்திருப்பதை நம்ம அறிந்திருப்போம். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்று முருகன் மலை மீது கோவில் கொள்வதை பற்றி கூறப்படும் ஒரு வாக்கியமாகவும் இருக்கு. ஆனா பொங்கி வரும் கடல் அலை செந்திலாண்டவனின் பாதம் பணியும் கடற்கரையில கோவில் கொண்டிருக்கும் திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோயிலின் சிறப்புகள் நிறையவே இருக்கு. மிகவும் பழமையானதுதான் இந்த திருச்செந்தூர் முருகன் கோவில். இங்க இருக்கிற முருகப்பெருமான் செந்திலாண்டவர் என்று அழைக்கப்படுகிறாரு. இங்க சூரபத்மன போரில ஜெயித்ததால முருகன் செயந்தி ஆண்டவர் என்று அழைக்கப்பட்டு காலப்போக்கில் செந்திலாண்டவர் என மருவியதாகவும் சொல்லப்படுது. அதுபோல இந்த கோவில்ல இருக்கிற ஊரும் திருச்செயந்தியூர் என்பதில இருந்துதான் திருச்செந்தூர் என்று மருவியதாம். முருகனின் அறுபடை வீடுகள்ல இரண்டாவதாகவும் கடற்கரை ஓரத்துல இருக்கும் ஒரே ஒரு படை வீடாக இருப்பதும் தான் இந்த திருச்செந்தூர். கந்த புராணத்தின்படி கச்சியப்ப சிவாச்சாரியார் தேவர்கள் மனிதர்கள் மற்றும் அனைத்தையும் காக்கவும் அசுரர்களை அழிக்கவும் ஐப்பசி மாத வளர்ப்பிறையில இருந்து 6 நாட்கள் யாகம் வளர்த்து கும்பத்துல முருகப்பெருமானை எழுந்தருளச் செய்து சிவாச்சாரியாரும் மற்றவர்களும் முருகனுக்கு சஷ்டி நோன்பு இருந்தாங்க. இதனால மனம் குளிர்ந்த முருகன் அவர்களுக்கு அருளினாரு. இதன் நினைவாக கூறும் விதமாக ஐப்பசி மாத அமாவாசைக்கு பிறகு கந்த சஷ்டி விழா கொண்டாடப்படுது. தேவர்களுக்கு உதவ சிவபெருமான் தனது நெற்றிக்கண்ணில் இருந்து தோற்றுவித்த 6 சக்திகள் 6 குழந்தைகளாக மாறி கார்த்திகை பெண்களாக வளர்க்கப்பட்டு 6 உருவங்களும் ஒன்று சேர்ந்து முருகனாக உருப்பெற்று 6 முகத்தை தனது உருவில கொண்டு இருப்பதால முருகனுக்கு 6 முகம் அப்படின்ற பெயரும் உண்டு.
சூரபத்மனிடம் போர் புரிய இந்த கடற்கரைக்கு முருகப்பெருமான் வந்தபோது நவகிரகங்கள்ல சுபகிரகமானவராக தேவர்களுக்கு குருவாக இருப்பவரான குரு பகவான் இங்கு தவமியற்றி கொண்டிருந்தாராம். சிவனின் மைந்தனான முருகனை பணிந்து வணங்கிய குரு பகவான் அசுரர்களின் வரலாற்றை பற்றி கூறி சூரபத்மனை போர்ல வெல்வதற்கு முருகப்பெருமானிடம் அவரது படையினரைக்கும் ஆலோசனை செய்து சிறந்த அறிவுரைகள் வழங்கினாரு. இதனால மிகவும் மகிழ்ந்த முருகப்பெருமான் தான் இங்கு கோயில் கொள்ளும் வரத்தை அருளினாரு. இதனால மகிழ்ந்த குரு பகவான் விஸ்வகர்மாவை அழைத்து இங்க கோயில் எழுப்பினாங்க. அதனால இந்த கோயில் கொண்டிருக்கும் ஜெயந்திநாதரை வணங்குவதால குரு பகவானின் அருளும் நமக்கு கிடைக்கும் என்பது ஒரு ஐதீகம். முருகனுக்கு ஆறுபடை வீடுகள் என்று வழக்கமாக கூறப்படும் ஒரு வாக்கியமாகும். போர் வீரர்களின் குழுமத்த படை என அழைப்பாங்க. முருகப்பெருமான் சூரபத்மனை அழிப்பதற்கு தனது போரிடும் படை வீரர்களோடு தங்கியிருந்த இடம்தான் இந்த திருச்செந்தூர் தலமாகும். அதனால இத படை வீடு என்று கூட அழைக்கப்படும் தகுதி திருச்செந்தூருக்கு மட்டுமே இருக்கு. அதே நேரத்துல தன்னை காண வரும் பக்தர்களின் அனைத்து கஷ்டங்களையும் போக்கும் முருகனின் ஆற்றுப்படுத்தும் அதாவது ஆறுதல் அளிக்கும் வீடுகள் அறுபடை வீடுகளாக மாறி போனது. சூரபத்மனை ஐப்பசி மாதம் சஷ்டி தினத்துல முருகப்பெருமான் வதம் செய்ததால இங்க கந்த சஷ்டி விழா ஐப்பசி மாதத்துல மிக சிறப்பான முறையில இந்த கோவில்ல கொண்டாடப்படுது. கந்த சஷ்டி விழாவின் போது மக்களின் நன்மைக்காக சண்டியாகவும் செய்யப்படுது. 6 நாட்கள் நடக்கும் இந்த கந்த சஷ்டி விழாவுக்கான லட்சக்கணக்கில் மக்கள் திருச்செந்தூர் கோவில் மற்றும் கடற்கரை பகுதியில கூடுவாங்க. இந்த கோவில் கொண்டிருக்கும் செந்திலாண்டவர் நவகிரகங்கள்ல குரு பகவானின் சாராம்சத்தை கொண்டவராக இருக்காரு. அதனால ஜாதகத்துல குரு பகவானின் அருள் பெற்ற அவரது திசை காலத்துல சிறந்த நன்மைகளை பெற பக்தர்கள் பெருமளவிலையும் இந்த கோயிலுக்கு வந்து வழிபடுகின்றாங்க. இந்த திருச்செந்தூர் கோவில் சிறந்த குரு பரிகார தலமாகவும் அரசியல பல வெற்றிகளையும் உயர் பதவிகளை விரும்புவோர்களும் இந்த கோவிலுக்கு சென்று முருகனுக்கு அபிஷேகம் செய்து வணங்க வேண்டும். முருகன் அசுரர்களை வதம் செய்தவர்கள் என்பதனால தீய ஆவி பாதிப்பு கொண்டவர்கள் பில்லி சூனியம் போன்றவற்றால பாதிக்கப்பட்டவர்களும் இந்த கோவிலுக்கு சென்று வழிபடலாம். குழந்தை பேர் இல்லாம தவிப்பாங்க. திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து கோவிலை வளம் வந்து வழிபட நன்மைகள் போன்றவை அருள்வாரு முருகன். அனைத்து கோயில்கள்லையும் உற்சவர் ஒன்றுதான் இருக்கும். ஆனா இந்த திருச்செந்தூர் கோவில்ல சண்முகர், ஜெயந்திநாதர், குமரவிடங்கர், அலைவாய் பெருமாள் என்று 4 உற்சவர்கள் இருக்காங்க. திருச்செந்தூர் முருகனுக்கு தினமும் 9 கால பூஜைகள் நடக்கிறது. இந்த பூஜையின் போது சிறுபருப்பு, பொங்கல், அப்பளம், கஞ்சி, தோசை, நெய் சாதம், ஊறுகாய், சர்க்கரை கலந்த பொறி, அதிரசம், தேன்குழல், வெள்ளம் கலந்த உருண்டை ஆகியவை நெய்வேத்தியமா படைக்கப்படுவதா சொல்லப்படுது. இந்த கோயில் காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் தூத்துக்குடி மாவட்டத்துல திருச்செந்தூர் என்னும் ஊர்ல அமைந்திருக்கு. இந்த கோவிலுக்கு செல்ல மாநிலத்தின் அனைத்து பகுதிகளில் இருந்தும் பேருந்து வசதிகள் இருக்கு. ஜெயந்திநாதர் சூரனை சம்ஹாரம் செய்த பின்பு பிரகாரத்துல இருக்கிற மகாதேவர் சன்னதிக்கு எழுந்தருளினாரு. அப்போது சுவாமியின் எதிரே ஒரு கண்ணாடி வைக்கப்பட்டது. அர்ச்சகர் கண்ணாடியில தெரியும் ஜெயந்திநாதரின் பிம்பத்திற்கு அபிஷேகம் செய்கிறாரு. இத சாய் அபிஷேகம் என்பாங்க. சாய் என்றால் நிழல் என பொருள். போரில் வெற்றி பெற்ற தன்னை குளிர்விக்கும் விதமாக நடக்கும் அபிஷேகத்தை முருகப்பெருமானே கண்டு மகிழ்வதாக ஐதீகம். அதன் பின்பு சுவாமி தன் சன்னதிக்கு திரும்புவாரு. அத்தோடு சூர சம்ஹாரம் நிகழ்வு நிறைவடையுது அப்படின்னு சொல்லப்படுது. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கடல் நீரை இனிப்பாக மாற்றும் முருகன் கோவிலில் இருக்கிற கிணற்று பற்றியும் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுடைய பல சுவாரஸ்யமான சிறப்பு மிக்க தகவல் பற்றியும் தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் பதிவிடுங்க. இது போல பல சுவாரஸ்யமான பயனுள்ள தகவலை பெற நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.